திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்று அறிக்கையாக காட்சியளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா விமர்சனம். வாக்களித்த மக்களை ஏமாற்றுவது திமுகவினருக்கு கைவந்த கலை எனவும் குற்றச்சாட்டு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை திமுக இழைத்துள்ளதாக சின்னம்மா குற்றச்சாட்டு. 4% அகவிலைப்படியை முன்தேதியிட்டு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்து ஊதியம் பெறும் முறையை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தல். தேர்வாணைய தலைவர் பதவியும் பல உறுப்பினர்கள் பதவியும் பல மாதங்களாக காலியாக இருப்பதாக சின்னம்மா விமர்சனம். தேர்வாணையத்தின் நிலைமையே கவலைக்கிடமாக உள்ளபோது பிற துறைகளில் உள்ள காலியிடங்களை எப்படி நிரப்புவார்கள் எனவும் கேள்வி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உதயநிதிக்காக தயாராகும் அறை. சுமார் 2000 சதுர அடி பரப்பில் உதயநிதிக்கு பிரம்மாண்ட அறை ஒதுக்கீடு. பாஜக அரசு இருக்கும் வரை 1 இன்ச் நிலத்தை கூட யாராலும் கைப்பற்ற முடியாது. எல்லையில் சீன வீரர்கள் ஊடுருவியது தொடர்பான விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் சென்னை பனையூர் இல்லத்தில் நடிகர் விஜய் மீண்டும் ஆலோசனை. சென்னை, கடலூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. நடிகர் விஜயின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு தடபுடல் விருந்து. மணக்க மணக்க பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணி. வாரிசு படத்தின் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம். துணிவு மற்றும் வாரிசு படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் போஸ்டர்களில் இடம்பெறும் வசனங்களில் கவனம் தேவை என விஜய் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல். நாகை பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான நர்சிங் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. மாணவியிடம் ஆசிரியர் சதீஷ் என்பவர் ஆபாசமாக பேசும் ஆடியோ வெளியாகி சர்ச்சை. என்னடா பயம் எனக்கு நான் இருக்கும் போது? என்ன சார் எனக்கு பயமா இருக்கு சார், நான் வரல சார். ஒன்னும் பயப்படாத காலம் பாத்தீங்கன்னா இல்ல சார், வேண்டாம் சார். பாஜக பிரமுகருக்கு சொந்தமான கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம். கல்லூரியின் சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை. இந்தியா சீனா இடையே மீண்டும் தலை தூக்கியுள்ள எல்லை பிரச்சினை. அருணாச்சல எல்லையில் சீன படைகளுடன் மோதல். இருதரப்பிலும் வீரர்கள் காயம். அருணாச்சல பிரதேச எல்லையில் சீன ராணுவத்தின் ஊடுருவல் முயற்சியை முறியடித்த இந்திய ராணுவம். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். தவாங்கில் சீனப்படை அத்துமீறல். இந்திய சீன படையினர் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்த செயற்கைக்கோள் படம் வெளியீடு. அருணாச்சல பிரதேச வான்வெளியில் அத்துமீறி சீன போர் விமானங்கள் ஊடுருவல். சீன விமானங்களை விரட்டியடித்த இந்திய போர் விமானங்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்.
இந்திய சீன படைகள் மோதல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. கீதா ஜீவன், அவரது கணவர், தாயார், சகோதரர்கள் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் நாளை தீர்ப்பு. அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை நீர் திறப்பு வினாடிக்கு 21,000 கன அடியாக அதிகரிப்பு. தாம்பரம் நெடுங்குன்றம் சாலையில் தேங்கியுள்ள மழைநீர். மகனை பள்ளிக்கு அழைத்துச் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தந்தை. தொடர் மழையால் ஆவடியில் சூழ்ந்த வெள்ளம். மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் மண் சரிவு. ராட்சத பாறை உருண்டு விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. ஏற்காட்டில் பனிமூட்டத்துடன் லேசான சாரல் மழை. நடுங்கும் குளிரால் வீடுகளுக்குள் முடங்கியுள்ள மக்கள். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும். ஜல்லிக்கட்டை எதிர்த்து பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழக அரசு திட்டவட்டம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உயிரிழந்த ஜல்லிக்கட்டு காளையின் உடலை ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்று இறுதி மரியாதை. காளையை அலங்கரித்து வான வேடிக்கையுடன் இறுதி அஞ்சலி செலுத்திய கிராம மக்கள். டிஎன்பிஎஸ்சி பணிகளில் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பார் கவுன்சில் வளாகத்தை ட்ரோன் மூலம் படம் பிடித்ததாக 3 பேர் கைது. பிச்சைக்காரன் 2 திரைப்படத்திற்காக அனுமதியின்றி படம் பிடித்ததாக போலீசார் நடவடிக்கை. நான் அரசியலுக்கு வர வேண்டும் என மக்கள் விருப்பப்பட்டால் நிச்சயம் அரசியலுக்கு வருவேன். தொழிலதிபரும் நடிகருமான லெஜண்ட் சரவணன் பேட்டி. ஆன்மீக துறவி ஸ்ரீ அரவிந்தனின் 150வது பிறந்தநாள் விழா. அரவிந்தனின் உருவப்படம் பொறித்த சிறப்பு தபால் தலை மற்றும் 150 ரூபாய் நாணயங்களை வெளியிட்ட பிரதமர் மோடி. புதுச்சேரியை சிங்கப்பூராக ஆக்க வேண்டும் என நினைத்திருந்தேன். மத்திய அரசுடனான நிர்வாக சிக்கல்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை பேச்சு. தற்கொலைகளை குறைக்கும் வகையில் தமிழகத்தில் 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு 60 நாட்களுக்கு தடை. எலிபேஸ் விற்பனைக்கு நிரந்தர தடை விதிக்கவும் திட்டம்.
தமிழகத்தில் சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட தடை ஏற்புடையது அல்ல. சுருக்குமடி பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழு அறிக்கை தாக்கல். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் ஓடும் பேருந்தில் சிறுமியை வைத்து தொடர் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வரும் போலீசார். நீதிமன்ற உத்தரவையும் மீறி கொள்ளை போகும் கனிம வளங்கள். கோவையில் தடையை மீறி செயல்படும் செங்கற்சூளைகளால் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் கனிம வளங்கள் கொள்ளை நடந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மேட்டூரில் குடும்ப தகராறில் பயங்கரம். மனைவி, 4 மகள்கள் மற்றும் மகனை வெட்டி கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்த கணவர். கர்நாடகாவில் 5 வயது சிறுமிக்கு ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பு. முதன்முதலாக கர்நாடகாவில் ஜிகா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கிய அம்மாநில சுகாதாரத்துறை. ராகுல் காந்தி பங்கேற்றுள்ள இந்திய ஒற்றுமை பயணத்தின் 100வது நாளை கோலாகலமாக கொண்டாட காங்கிரஸ் முடிவு. பாடகர் சுனிதி சவுகான் தலைமையில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சன்னிதானத்தின் 18ஆம் படியில் 1 நிமிடத்திற்கு 80 பேரை ஏற்றிவிட நடவடிக்கை. திருப்பதியில் தரிசன டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே முன்பதிவு. லட்டு பிரசாதத்திற்கு ஆன்லைன் பதிவு கிடையாது என தேவஸ்தானம் அறிவிப்பு. பெரு நாட்டில் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பயங்கர மோதல். காவல்துறையினர் உட்பட 20 பேர் காயம். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் அமெரிக்காவில் நுழைய முயலும் மெக்சிகோவினர். சுமார் 2,400 பேரை தடுத்து நிறுத்திய அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினர். கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து செல்ல நாயுடன் பாராகிளைடிங் செய்த நபர். நாயுடன் மலை முகடுகளில் பயணிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தாய்லாந்தில் யானைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையே நடைபெற்ற கால்பந்து போட்டி. மாணவர்களுக்கு இணையாக கால்பந்து விளையாடி அசத்திய யானைகளின் கண்கொள்ளா காட்சி. பொலிவியாவில் ஆலங்கட்டி மழையால் பள்ளி மேற்கூரை இடிந்து விபத்து. 7 பேர் பலி, 15 பேர் காயம். ஆஸ்திரேலியாவில் தவறுதலாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட சுமார் 4.2 கோடி ரூபாய் மொத்த பணத்தையும் உல்லாசமாக செலவு செய்த இளைஞரை கைது செய்த போலீசார். அமெரிக்க விமான நிலையத்தில் பெண் பயணியின் பெட்டியை திருடி வசமாக சிக்கிய அணுசக்தித்துறை விஞ்ஞானி கையும் களவுமாக பிடிபட்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்டு கைது.
பண்டிகையை வரவேற்க தயாராகும் லண்டன் நகரம். திரும்பிய திசையெங்கும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் கட்டிடங்கள், ஒளி விளக்கில் மிளிரும் தேவாலயங்களால் மக்கள் உற்சாகம். யுக்ரைன் போர் முனையில் உள்ள வீரர்களின் பனிச்சிற்பங்களை செதுக்கி புத்தாண்டை வரவேற்க தயாராகும் ரஷ்ய மக்கள். நவீன ரக துப்பாக்கிகளை தாங்கியவாறு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட சிலைகளால் மக்கள் மகிழ்ச்சி. சூரிய ஆய்வுக்கான சீனாவின் ASOS செயற்கைக்கோள் எடுத்த படங்களை வெளியிட்டது சீன அறிவியல் கழகம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த கண்காணிப்பு படங்கள் புதிய மைல்கல் என சீன விஞ்ஞானிகள் பெருமிதம். உணவு பஞ்சம் மற்றும் கடும் வறட்சியால் தத்தளிக்கும் சோமாலிய மக்கள், ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அதிர்ச்சி தகவல். விளையாட்டு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து அரையிறுதி இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது குரோஷியா. துணிவு படத்தில் லீக் ஆன காசேதான் கடவுளடா பாடல் விரைவில் வெளியீடு. ஹேஷ்டாக் ட்விட்டரில் பகிர்ந்துள்ள இசையமைப்பாளர் ஜிப்ரான். ஆகிடும் மொத்தமா விட்டோம்.